எப்பொழுதெல்லாம் நீங்கள் பாவி என்று உணர்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பாருங்கள். அங்கே அவர் சுமந்து கொண்டிருக்கிற பாவம் அவருடைய பாவம் அல்ல, அது என்னுடைய பாவமாக இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ளும் போது இப்போ எனக்குள்ளே ஒரு நீதி வருது. அது என்ன நீதினா, என் பாவம் அங்கே போனனால அவர் நீதி எனக்குள்ளே வந்துச்சு. இந்த நீதி என் நீதி இல்லை, இந்த நீதி தேவ நீதி. முதலாவது, நீங்கள் நீதிமான் ஆவதை தடுப்பதற்கு பிசாசு முயற்சி எடுப்பான். அதை மீறி நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீதிமான் ஆயிடுவீங்களா? இப்போ இந்த நீதிமான் ஆனதை என்ஜாய் பண்ண விடாமல் தடுக்க பார்ப்பான். இந்த செக்கு மாடை கழட்டி விட்ட பிறகும் அது எப்படி தான் செய்யும், சுற்றிக்கிட்டே வருது. ஏன்னா அந்த மாட்டுக்கு மைண்டில் ஒரு தாட் என்னென்னா, நம்மளை ஒன்று கட்டியே வச்சுருக்கிறாங்க. இப்போ மாட்டுக்கு தேவை விடுதலை அல்ல, மாட்டுக்கு தேவை அறிவு. என்ன அறிவு? நீ ஏற்கனவே விடுதலை ஆகிவிட்டாய். ரெண்டில் ஒன்று உண்மையாக இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் நீங்கள் பாவி என்று உணர்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பாருங்கள். அங்கே அவர் சுமந்து கொண்டிருக்கிற பாவம் அவருடைய பாவம் அல்ல, அது என்னுடைய பாவமாக இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ளும் போது இப்போ எனக்குள்ளே ஒரு நீதி வருது. அது என்ன நீதினா, என் பாவம் அங்கே போனனால அவர் நீதி எனக்குள்ளே வந்துச்சு. இந்த நீதி என் நீதி இல்லை, இந்த நீதி தேவ நீதி. இன்றைக்கொன்றை செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லி அதன் மூலம் தைரியமாய் ஒருத்தன் இருப்பான்னா அது நீதிக்கு பேர் என்ன? சுயநீதி. அந்த சுயநீதியில் அவன் தைரியமாக இருக்கிறான். இப்போ நான் தேவன் செஞ்சு முடிச்சனால் நீதிமான்னு சொல்கிறேன். இப்போ என் மேலே இருக்கிற நீதி தேவன் நீதி. இப்போ நான் எப்படி இருக்கணும் அவனை விட? இந்த ரெண்டு நீதி பேரையும் வந்து பைபிள் தெளிவாக சொல்றது. அந்த மூன்றாம் வசனம் வாசம் எப்படி என்றால், எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியினால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க சார். அவர்கள் தேவன் செய்து முடித்து அதனால் எனக்கு வருகிற அந்த தேவ நீதியை அறியாமல் சுய நீதியை, நான் இப்பேற்பட்ட ஆளு, நான் வந்து பெரிய தியாகி, நான் தியாக சீலன், என்னடா பேசிக்கிட்டு இருக்கிறேனே, சுயநீதி. எங்கே கிறிஸ்து ஒதுக்கப்பட்டு ஊழியன் மையப்படுத்தப்படுகிறானோ அங்கே இயேசுவின் மகிமை திருடப்படுகிறது, அங்கே மனிதன் போற்றப்படுகிறான். தியாகத்தின் அடிப்படையில் தேவன் ஒருவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இயேசுவை தவிர, தியாகத்தின் அடிப்படையில் தேவன் ஒரு கூட்டத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், இந்தியாவிலே ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் கங்கையின் அருகிலே திரிகிற அகோரிகள் மாத்திரம்தான். அப்ப அவங்கெல்லாம் தேவன் ஆசீர்வதிச்சிட்டாரா? இல்லையே. இதிலிருந்து என்ன தெரியுது? தேவன் தியாகத்தின் அடிப்படையில் எவனையும் ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, விசுவாசத்தின் அடிப்படையில் தன்னை நம்புகிறவனை ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நீ எவ்வளவு பெரிய தியாகியாரியா, என்ன நம்பலன்னா நீ யார் ராணுங்க பாருங்க. நீ எவ்வளவு பெரிய பலவீனமா இரு, ஆனா அப்பான்னு என்ன நீ நம்பிட்டீல? ஆமே. தேவ நீதினா என்ன? தேவ நீதினா என்ன? எதை இழந்தோமோ அதை எடுக்கணும். அதாவது மனிதன் முதலாவது தேவன் சொன்ன வார்த்தையை நம்பல, அப்பதான் நீதி போச்சு. திரும்ப நீங்க அந்த நீதி வரணும்னா என்ன செய்யணும்? அவர் சொன்னதை அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும், வந்து என்ன மதுரையில் கூப்பிட்டாக, மன்னார்குடியில் கூப்பிட்டாக, நான் வந்து இப்படி பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்லுவார், தம்பி இதெல்லாம் நம்மள்கிட்ட பேசாத, போயிரு. எதில் ஃபெயில் ஆன? கணக்கில் ஃபெயில் ஆன. கணக்கில் பாஸ் ஆகு போ. உங்கள் தாத்தன் பழத்தை சாப்பிடான்னு சொன்னப்போ நம்பாமல் கெட்டுப்போனான். ஏதேனை விட்டு வெளியே போனது காரணம் அவிசுவாசம். திருமணி உள்ளே வரணும்னா நீ பாஸ் ஆக வேண்டியது விசுவாசம். கையை தட்டு. ஆமே ஆமே ஆமே. கணக்கில் ஃபெயில் ஆகிட்டு நீ வந்து தமிழில் பாஸ் ஆகணும்னு வந்துக்கிட்டு இருக்கிற, ஃபாஸ்டிங் போடலன்னு அவனை வெளியே அனுப்புனா, நீ ஃபாஸ்டிங் போட்டு உள்ளவா. அவன் வந்து பழத்தெல்லாம் எடுத்து மார்க்கெட்டில் விற்றுட்டான் என்று அவன் வந்து குற்றஞ்சாட்டப்பட்டு வெளியே போனா, நீ பரிசுத்தமாகி உள்ளவா. ஏய், இங்கே மேட்டர் பரிசுத்தம் இல்லைடா, இங்கே மேட்ரு வந்து விசுவாசம்டா. அவன் என்ன நம்பலடா, கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டான்டா. நீ நம்புனா உள்ளவாடா. போட்டு காம்ப்ளிகேட் ஆகாத மேட்ரை. சுயநீதி என்பது செயல்கள், தேவநீதி என்பது நம்பிக்கை.
இயேசு என் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக தான் வைத்திருப்பார். என் எதிர்காலம் நன்றாயிருக்கும். எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார்.